திருச்சிற்றம்பலம். ஆடும்பறிவேல் அணி சேவல் என பாடும்பணியே பணியாயருள்வாய், தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரன். திருச்சிற்றம்பலம் சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலன் அருள் மெவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த திருமந்திர ஞான வேள்வியில் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற ஐந்தாம் தந்திரத்திலே சத்தினிபாதம் பற்றி மேலும் சில செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சத்தினிபாதம் சைவ சித்தாந்தத்தில் இது ஒரு முக்கியமான கட்டமாக கருதப்படுவது. ஆன்மாவினுடைய ஆன்மீக பயணத்திலே ஒரு முக்கிய திருப்பமாக கருதப்படுவது சத்தினிபாதம். அது நிகழ்கிறது என்று சொன்னால் மேலும் இரண்டு செயல்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்று பொருள் என்று அது குறிப்பிடும். இந்த சத்தினிபாதம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் அது நிகழ்வதற்கு முன்பாக இரண்டு நிகழ்ந்திருக்க வேண்டும். அந்த இரண்டும் நிகழ்ந்த பிறகு இந்த சத்தினிபாதம் அவர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக, ஆன்மீக பயணத்திலே ஒரு திருப்பு முனையாக, ஒரு மைல் கல்லாக, ஒரு முக்கியமான நிலையாக கருதப்படுகிறது. அந்த இரண்டும் எது என்று கேட்டால், ஒன்று இருவினை ஒப்பு, இன்னொன்று மலபரி பாகம் என்று சொல்வார்கள். அப்போ இந்த வரிசையை பார்த்துட்டு சொன்னால் இருவினை ஒப்பு, மலபரி பாகம், சத்தினிபாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நிலைகளை ஆன்மா தன்னுடைய நெறியிலே அடைந்து விட வேண்டும். அப்படி அடைந்து விட்டால் அதனுடைய ஆன்மீக பயணத்திலே முக்கியமான இடங்களை அது கடந்து வந்து விட்டது என்கிற பொருள். அப்படி கடந்த பிறகு என்ன நிகழ்கிறது? சத்தினிபாதம் வந்தாயிற்று, சத்தினிபாதம் நிகழ்ந்தாயிற்று, அதுக்கப்புறம் என்ன என்று கேட்கிற பொழுது தான் இந்த சிவம் தன்னுடைய ஆனந்த அனுபவத்தை ஆன்மாவிற்கு அதற்கு அப்புறம்தான் நிகழ்த்துகிறது என்பது ஒரு முக்கியமான கட்டம். முடிவு என்ன அப்படின்னு கேட்டால், எல்லாத்தினுடைய இந்த நிலைகளினுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டால், முடிந்த முடிவு ஆன்மா சிவானந்தத்திலே திளைத்திருத்தல். அதுதான் ஆன்மாவிற்கு சிவ அனுபவம் நிகழ்ந்து சிவானுபவத்திலே அது சிவானந்தத்திலே திளைத்திருக்க வேண்டும். தன்னை அறியாமல் சிவத்தையே தானாக நினைந்து இந்த அனுபவம் நிகழ்ந்து கொண்டிருக்கும்.
அப்போ இது அந்த அனுபவம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் சத்தினிபாதம் நிகழணும். சத்தினிபாதம் நிகழணும்னா மலபரிபாகம், மலபரிபாகனா இருவினி ஒப்பு. ஆனால் உண்மையிலேயே இது இப்படி இந்த வரிசைக்கிரமமாக தான் இது நடக்குதா அப்படின்னு பார்க்கிற பொழுது தீரியும் ப்ராக்டிக்கலும் கொஞ்சம் வித்தியாசப்படும். எப்போவுமே நீங்கள் எப்போவுமே தியரட்டிக்கலாக ஒரு விஷயத்தை படிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக உள்ளே போனீங்கன்னு சொன்னால் ரெண்டுக்கும் கொஞ்சம் என்ன சில சமயம் நிறையாவே வித்தியாசம் இருக்கும். தீரியினா பர்ஃபெக்டாக நம்ம படிச்சுட்டு போன பிரகாரமே பர்ஃபெக்டாக இங்கே ப்ராக்டிக்கல் சில ரிசல்ட் வரும்னு சொல்ல முடியாது. இது வேறையாக இருக்கும், அது வேறையாக இருக்கும், ஆனால் அது இல்லாமல் இது போக முடியாது. இப்போ தீரி பிரகாரம் ஒரு ஆம்பிளிஃபையர் இவ்வளோ கெயின் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் பண்ணி அப்படி உடனே அதுக்கு என்ன அந்த டிசைனுக்கு என்னென்னலாம் காம்பனண்ட் வேல்யூஸ் அப்படி அந்த காம்பனண்ட் வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு கரெக்டாக அதை நாம் பண்ணாலும் கூட நம்ம டிசைன்டு கெயின் வருமானு சொல்ல முடியாது. அதை விட குறைச்சலாக தான் வரும் இல்லைங்களா. இந்த இன்ஜின் எஃபிஷியன்சி அப்படி தான், ஒரு இன்ஜினுக்கு ஒரு சர்டன் எஃபிஷியன்சி நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு லிட்டருக்கு இது இவ்வளோ தூரம் ஓடும் அப்படின்லாம் பண்ணோம்னா கடைசி ஆக்சுவலாக பார்த்தா ப்ராக்டிக்கலாக பண்ணும் பொழுது அது வித்தியாசமாக இருக்கும். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம டிசைனில் வி உட் நாட் ஹவ் டேக்கன் இட் அக்கௌண்ட், நிறைய விஷயங்கள் விடுபட்டு போயிருக்கோம். ப்ராக்டிக்கலாக நாம் வந்து எடுத்த காம்போனன்ட்ஸ் அது வந்து நாம் நினச்ச வேல்யூஸில் இருக்காது, அது டிவியேட் ஆகும், அதுக்கு டாலரன்ஸ் இருக்கும். இப்படி எத்தனையோ சமாச்சாரங்கள் தே ரூல் தி ஃபைனல் வேல்யூ. சரி, அது ஒரு பக்கம். இப்போ நாம் வந்து இந்த இருபினி ஒப்பு மலபரி பாகம் சத்தினி பாதம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இருவினை ஒப்புங்கிற ஒன்று முடிந்தால்தான் மலபரிபாகம், மலபரிபாகம் முடிந்தால்தான் சத்தினிபாதம் அப்படிங்கிற ஒன்று இந்த வரிசை கிரமத்திலே தான் அமையும் அப்படின்னு நாம் படிக்கிறோம், சித்தாந்தத்திலே படிக்கிறோம். எனக்கு எப்படி ஆக்சுவலாக அது நடக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அது திருமூலரும் அதை பற்றி பேசுகிறார், கொஞ்சம் திருமூலர் பேசுகிறார். திருமூலர் வந்து ஹீஸ் எ ப்ராக்டிக்கல் மேன், அவர் ரொம்ப தியரட்டிக்கல் மேன் கிடையாது. அது ஒரு இது, அவர் தியரட்டிக்கலாகவே பேச முடியல, ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்னு தான் பேசுவார். உன்னால் என்ன முடியும் ப்ராக்டிக்கலாக அதைத்தான் பேசுவார். நமக்கு அப்படித்தானே வேணும், தியரட்டிக்கலாக பேசுகிறவங்களோட ப்ராக்டிக்கலாக பேசு. நீ காலையில் எழுந்திரிச்ச உடனே சாமி கும்பிடு அப்படின்னு சொல்கிறது எப்படி? நீ காலையில் 4 மணிக்கு எழுந்திரி அப்புறம் சாமி கும்பிடு அப்படின்னா இது ப்ராக்டிக்கலே கிடையாது. காலையில் எழுந்திரி சாமி கும்பிடு இது கரெக்டாக இருக்குது, எழுந்திரிச்சப்போ கும்பிடணும் அவ்வளோதானே உங்களுக்கு. சரி, இது இருக்கு இல்லையா, நீங்கள் எத்தனை மணிக்கும் எழுந்திரிக்கிங்கிறது பிரச்சனை இல்லை, எழுந்திரிச்ச உடனே சாமி கும்பிடுங்க. இதுதான் ப்ராக்டிக்கல். தியரட்டிக்கல் காலை 4 மணி 4:30 மணிக்கு எழுந்திரிக்கவும், பல் துலக்கவும், குளிர்ந்த நீரில் நீராடவும், திரும்ப போர்வை எடுத்து போத்தி தூங்கவும், அவ்வளோதான். இது வேலைக்கு ஆகாது. அப்போ இது இந்த வேதத்தில் பல இடம் இப்படி தான் இருக்கு, அதனால தான் ஆகமம் சிறப்பாக வந்தது. வேதத்தில் எய்தர் யூ ஃபாலோ இட் ஆர் நாட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இதாக ரூல்ஸை சிலவற்றை பேசியிருக்கும், அது பொது அறமாக சிலவற்றை பேசியிருக்கும். ஆனால் என்ன உன்னால் முடியும், உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு நாம் பார்க்கணும். இப்போ இருவினை ஒப்பு வந்த பிறகு இருவினை ஒப்புன்னா என்ன அது முதல்ல பார்க்கலாம். இருவினை ஒப்பு இருவினை ஒப்புன்னு வந்ததுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க சார், அது அது என்ன ஒப்புட்டு எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு புரியுது. அது இருவினை ஒப்பு நம்ம அடிக்கடி பேசியிருக்கிறோம், பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த இருவினை ஒப்பை பற்றி. இருவினை ஒப்புங்கிறது இன்ப துன்பத்தை சமமாக பாவித்தல், அவ்வளோதான், அது வேறு ஒன்றும் கிடையாது. அதில்
இரு வினை ஒப்பு என்பதற்கு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ஒரு அர்த்தம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி நீங்கள் இனர்ட்டாக இருக்கணும். இனர்ட்டாக இருக்கணும்னா அதனால் உங்களுக்கு எந்த மாற்றமும் உங்களுக்குள்ளே இருக்காது. ஒருத்தரை வந்து ஒருத்தர் உங்களை ரொம்ப புகழ்கிறார், உங்களுக்கு உண்மையிலேயே நம்ம அறியாமையே நமக்கு அது ஒரு மகிழ்ச்சி இருக்கத்தானே செய்யும். நம்மளாவது ஒருத்தர் புகழ்கிறாரு, இந்த மாதிரிங்க உங்களை மாதிரி கிடையாதுங்க, நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இது பண்ணுறீங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது, வேறு யாருக்கும் இவ்வளோ சிறப்பு இல்லை, நீங்கள் தான் அவ்வளோ சிறப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அது என்ன உண்மையா, அவர் சொல்கிற ஒரு உண்மையானவரா, இதெல்லாம் உண்மைதானா நம்மகிட்ட சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு 6000 மனசு இல்லாமையே அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறோம். நல்லா சரி சரி, இப்போ இந்த இன்பத்தை அனுபவிக்கிறலாம். திடீர் இன்னொருத்தர் அங்கேருந்து வந்து, என்னையா நீ இப்படி இருக்கிற, என்ன பெரிய நினச்சி பேசுகிற, உன்னை விட சிறப்பாக பேசுகிறவங்களாம் இருக்காங்க, உன்னை விட பெரிய ஆளுங்களாம் இருக்கிறாங்க, நீ என்னத்தை பண்ணிட்ட, நீ என்ன நீ சொல்லிவிட்ட அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்மளை ஏசுறாருன்னு வச்சுக்கோங்க, அதாவது கோபமாக பேசுகிற. நமக்கு இப்போ கோபம் வருமா வராதா, சரி கோபம் வரலைன்னாலும் வச்சுக்கோங்க, வருத்தமாவது வருமா வராதா, சில சமயம் கோபத்தை தவிர்த்தரலாம், ஆனால் வருத்தம் சாரோ வில் ஃபீல் சாரோ, என்ன இப்படி பேசுகிறாரு, வருத்தம் ஒரு வருத்தம் இருக்கும். இப்போ நமக்கு இந்த இது வந்து நான் தூற்றுதல்னால சொல்லுகிறேன், இதை நான் தூற்றுதல் அந்த மொழி வகையில் பேசுகிறேன், மொழி வகையில் பேசுகிறேன். இது செய்கை வழியிலேயும் இருக்கும், செய்கை வழியிலேயும் இருக்கும். நமக்கு பிடித்தது ஒருத்தர் வந்து செய்கிறாரு அப்படிங்கும்போது நமக்கு மகிழ்ச்சி, நமக்கு பிடிக்காத ஒருத்தர் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு வருத்தப்படக்கூடாது. நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியை கொண்டு நிறுத்தலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த கேப்பில் டக்குன்னு கொண்டு அவர் வண்டியை சொருகிறாரு, இத்தனைக்கு பின்னால் தான் வந்தார். நமக்கு பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், இன்னும் வருத்தமாக இருக்கும், என்னடா அது நம்ம வந்துட்டு இருக்கிறோம் அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது தெரியும், தெரிஞ்சும் கூட வந்து வண்டியை நமக்கு முன்னால் அவசரம் வந்து இப்படி சொருகிறார் அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். கோபம் இல்லைன்னா கூட நல்லா கவனமாக கேட்கணும், அவர் மேலே கோபம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வருத்தம் வரும். நம்ம போய் போகிறோம், அப்படி போகும்போது ஒருத்தர் வண்டியை நிறுத்த போகிறாரு, நம்மளை பார்த்துடுறாரு, அட நீங்கள் வந்திருக்கீங்களா, நான் தெரியல சார், நீங்கள் நிறுத்துங்க சார் அப்படின்னு வண்டியை எடுத்துக்கிறாரு, அவர் நிறுத்தலை, அவர் வண்டியை எடுத்துக்கிட்டார், நீங்கள் நிறுத்துக்கிறார், இப்போ நமக்கு எப்படி இருக்கும், துக்கமாக இருக்குமா சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்குமா இல்லையா, நிச்சயமாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் செய்கைகளினாலே அல்லது மொழிகளினாலே நமக்கு ஏற்படுகிற இந்த மாற்றங்கள் எல்லாம் வைப்ரேஷன்ஸ், இதெல்லாம் நம்முடைய சிந்தனைகளை வைப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வைப்ரேட்டிங் சிந்தனைகள், இது நம்முடைய நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய எண்ணங்களை அது பாதிப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய மன அலைகளையும் அதிர்வுக்கு வேறுபட்ட அதிர்வுகளுக்கு ஆளாக்கும். மன அதிர்வுகள் ஒரே மாதிரி இருக்காது, மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி மாறுபடுகிற மன அதிர்வுகளினாலே சிவத்தின் மேலே அன்பு வைக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு தீரி. அப்போ நாம் இந்த சரியைங்கிற ஒன்றை செய்கிறோம், கிரியையில் ஒன்று செய்கிறோம், இதெல்லாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் மனம் இப்படியான அதிர்வுகளுக்கு மாறுபாடுகளுக்கு வளைந்து கொடுக்காமல், இந்த மாதிரியான மாறுபாடுகளுக்கெல்லாம் அது இடம் கொடுக்காமல் அது ஸ்டெபிளைஸ்டாக அது இருக்கணும். இந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸுக்கெல்லாம் ஸ்டெபிளைசர் போடுவாங்க, அது அதிகமாக போச்சுன்னா அது பக் பண்ணும், அது குறைஞ்சி போச்சுன்னா பூஸ்ட் பண்ணும், ரெண்டுமே இருக்கும், அதில் ரெண்டும் இருக்கும். இது உங்களோட ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் இருக்கும். இப்போ நம்ம வீடுகளில் நம்முடைய மெயின்ஸு 230 volts, அது 190 வரும், 170 வரும், சில சமயம் 280, 290, 300 கூட போகும். இந்த மாதிரி ஒரு வைடு வேரியேஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் உடனே ஒரு ஸ்டெபிலைசரை போட்டு 190 வந்தாலும் அதை 230 கொண்டாந்துடும், 270 வந்தாலும் அதை 240 கொண்டாந்துடும், 230 கொண்டாந்துடும். ஒரு கடினமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வைக்கலான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், அது நீங்கள் இன்னும் சைவ சித்தாந்தம் படிக்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இருவினை ஒப்புங்கிறது, இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்வது உணர்வுகள் அதிக வேறுபாடுகளுக்கு உள்ளாமாகாமல் பார்த்து கொள்ளுதல். இந்த விருப்பு வெறுப்பு மட்டுமல்ல, அது
எல்லாமே எல்லா உணர்வுகளும் இருக்கு இல்லையா, அந்த எல்லா உணர்வுகளுக்கும் அது அதிர்ச்சி, கவலை, பயம், இன்பம், துன்பம், இந்த மாதிரியான வேறுபாடுகளுக்கு அவ்வளவாக நாம் வந்து அந்த ஈடு தராமல் அந்த உணர்வுகளை சமமாக வைத்திருக்க முயற்சி செய்ய, ஏன்னா அதில் தான் சிவம் தெளிவாகும். அதனால் இந்த இருவினை ஒப்பு என்பது இருன்னு சொன்னாலும் கூட அதனுடைய அடிப்படையான பொருள் மனம் சிறிய சிறிய உணர்வுகளுக்கு ஈடு கொடுக்காமல் அது தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் இருத்தல். அது உடனே வந்துடுமா, அவ்வளோ சுலபமாக வந்துடுமா? என்ன ஒருத்தர் திட்டினா எனக்கு கோபம் வராமல் இருக்குமா? ரொம்ப கஷ்டம். என்ன ஒருத்தர் பாராட்டி பேசுனா மகிழாமல் இருக்க முடியுமா? அது ரொம்ப கஷ்டம். எனக்கு வேண்டிய ஒருத்தர் பிரிஞ்சு போனால் என்னால் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப நாளாக தொல்லை பண்ணிட்டு இருந்தோம், ஒருத்தன் போயிட்டான்னு பார்த்தா ஒரு சந்தோஷத்தை படாமல் இருக்க முடியுமா? கொஞ்சம் அப்பா ஒரு மாதிரி ஒழிஞ்சாய், அதுக்கு என்ன காரணம்? நல்ல வேலையாக சாமியாக பார்த்து தள்ளி விட்டுச்சு அப்படின்னு அவர் மேலே வேறு தலையில் தூக்கி போட்டு சாமியாக பார்த்து தள்ளி விட்டுச்சு. இதெல்லாம் அப்பால போய் நன்றே செய்வாய், பிழை செய்வாய் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்க பாருங்கள். அந்த இது இருவினை ஒப்பு இது வந்துருச்சுன்னா டக்குன்னு என்ன ஆகும், நம்முடைய மலம் பக்குவப்படைஞ்சிடும். மலம் பக்குவம்ன்றது மல பரிபாகம், மல பரிபாகம், பாகம், பாகம்ங்கிறது பக்குவம், பரிபாகம் நீங்குவதற்கு உரிய பக்குவம் மலபரிபாகம். அந்த கண்ணில் அந்த புறை வந்துருச்சுன்னா உடனே ரிமூவ் பண்ண முடியாது இல்லை, அது கொஞ்சம் பக்குவம் ஒன்றும் பழுக்கணும், இல்லாட்டி அதை எடுக்க முடியாது. அந்த பக்குவம் அது வந்துடும், அந்த மலபரிபாகம் வரணும். மலபரிபாகம் வந்த உடனே அந்த மலம் நீங்க பிறகு அப்புறம் சத்தி அதில் பதிவித்தல், சத்தி நிபாதம். ஆனால் இப்போ அடிப்படையாக நாம் பார்க்கிற பொழுது முதல்ல இருவினை ஒப்பு வந்து மலபரிபாகம் வந்து அப்புறமா சத்தினி பாதம் இப்படி வரிசையாக வரும் என்று நாம் படித்திருந்தாலும் கூட அப்படி சொல்லியிருந்தாலும் கூட அது அப்படி நிகழலை. அது எப்படி நிகழுது அப்படின்னா, இது மலபரிபாகம் இருவினை ஒப்பு அப்படி கொஞ்சம் வர ஆரம்பித்த உடனே மலபரிபாகம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். மலபரிபாகம் கொஞ்சம் வர ஆரம்பித்தோடனே சத்தியோட அருள் கொஞ்சம் பதிய ஆரம்பிக்கும். ஏன்னா இது ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணும். முழுக்க எல்லாத்தையும் இல்லையா, எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் நான் வரேன்னு சொன்னால் அது கஷ்டமாக இருக்கும். முதல்ல ஒரு மூணு பாடம் முடிஞ்சு போச்சு குவார்ட்டர்லி, அதில் பரிச்சு வச்சு நல்ல மார்க் வாங்கிட்டேன் பரவாயில்ல தேறிட்டேன், அடுத்த மூணு பாடம் அதுக்கு அடுத்தது ஆஃப் வேலி, அதுக்கு ஒரு பரீட்சை, அதுக்கு ஒரு இது, அப்படி தானே போகுது. அப்போ இந்த படிநிலைகளில் போய்கொண்டே இருக்கிற பொழுது படிநிலைகளில் ஏற்படுகிற அந்த நிலை பக்குவத்திற்கு தகுந்தாற் போல இந்த மலபரிபாகமும் சத்தினிபாதமும் நிகழ்கிறது. இப்போ நாம் நினைக்கிறது போல இருவினை ஒப்பு முழுமையாக முடிகிறதுக்காக நாம் அதை வெயிட் பண்ணல. இருவினை ஒப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இருவினை ஒப்பு இப்போ அலுவலகத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு, இருவினை ஒப்பு வீட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு, இருவினை ஒப்பு இப்போ பொதுவில் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஸ்டேஜுக்கு பை ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக. முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அடிப்படையாக நாம் சந்திக்கின்றவர்கள்ட்ட உறவுகள்கிட்ட ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு நாம் உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக் கொண்டே வருது. அப்போ
இது இப்படித்தான் நிகழ்கிறதுன்னு நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க? நீங்கள் சித்தாந்தத்தில் இருமுனை உப்பு முடிஞ்சு மலபரிவாகம் முடிஞ்சு தானே வருதுன்னு, சத்தினிபாதம் வருதுன்னு சொல்லுகிறார்கள். திருவருளே அப்புறம் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லுகிறார்கள். திருவருள் என்னதான் இப்போ போய் நின்னாலும் திருவருள் நமக்கு கிடைக்கிறது இல்லை. நமக்கு மலபரிவாகம் வந்தால் தான் திருவருள் வரும். அதாவது நம்முடைய மலபரிவாகம் என்பது நம்முடைய கண்மமலம், நம்முடைய மாயாமலம் இதெல்லாம் நீங்கினதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் வரும்னு சொல்லுகிறீர்களே. நீங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருதுன்னு சொல்லுகிறீர்கள்? நீங்கள் கேட்கலாம். அது ரொம்ப நுட்பமாக வைத்திருக்கிறார்கள். சத்தினிபாதத்தில் ஒரே நிலை சத்தினிபாதத்தில் வைக்கலை. சத்தினிபாதம் எப்படி நிகழ்கிறதுன்றத சொல்லும்போது, மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். அப்போ இது ஏன் நாலு விதமாக வச்சாங்க? இது சத்தினிபாதம் வந்தால் உடனே திருவருள் வந்துட வேண்டியது தானே? அது முதல்ல கொஞ்சமாக கொடுக்கறது, அப்புறம் கொஞ்சமாக ஜாஸ்தி கொடுக்கறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொடுக்கறது அப்படின்னு ஒரு 25%, 50%, 75%, 100%. இந்த நான்கு நிலைகளில் சத்தினிபாதம் ஏன் நிகழ வேண்டும் அப்படின்னு கேட்குற பொழுது நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. சத்தினிபாதமாகட்டும், இருமுனை ஒப்பாகட்டும், மலபரிபாகமாகட்டும், அது சரியையில் நடக்குது, கொஞ்சம் கிரியையில் கொஞ்சம் நடக்குது, யோகத்தில் முக்கால்வாசி நடக்குது, ஞானத்தில் முழுமை அடைகிறது. அப்போ சரியையில் உள்ளவர்களுக்கும் சத்தினிபாதம் உண்டு. சரியையில் உள்ளவர்களுக்கு இருமுனை ஒப்பு வரணும், புரியுது அவங்களுக்கு? அப்போ சரியை நெறியில் நிற்கிறவர் இருமுனை ஒப்பு கொஞ்சம் அவருக்கு வர ஆரம்பிச்சதுன்னா உடனே அவருக்கு அங்கே கொஞ்சம் மலபரிபாகம் அங்கே வர ஆரம்பிக்குது, பக்குவம் அறைய ஆரம்பிக்குது. அதனால தான் சரியையில் பாருங்க, நீங்கள் தொடர்ந்து சரியையில் நிற்கிறவர்களுக்கு, சரியையில் ஊற்றமாக நிற்கிறவர்களுக்கு, சரியையில் ஊற்றமாக நின்று நிற்கிறவர்களுக்கு உடல் தூய்மை பெறுகிறது. இந்த உடல் தூய்மை பெறுவதனாலே அந்த உடம்பிற்கு வினை தாக்கம் குறைகிறது. நம்முடைய வினை நம்மளை எங்கே அடிக்கும்னு சொன்னால் உடம்பில் அடிக்கும், இல்லைன்னா எண்ணத்தில் அடிக்கும், இந்த மாதிரி தான் அடிக்கும். நமக்கு துன்பம் வந்து வெறும் உடம்புல மட்டும் வரும்னு சொல்ல, நீங்க எண்ணத்துலேயும் வரும், உடம்பெல்லாம் ஓகேயா இருக்கும், ஆனால் எப்பவும் கவலை இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் பாருங்க, ஆள் நல்லா தான் இருப்பான், எப்போ பார்த்தாலும் மூஞ்சும் ஏன் என்னத்த அடப்பு, ஒரு மகிழ்ச்சியே இருக்காது முகத்தில், ஒரு கிளர்ச்சியே இருக்காது. ஏன் என்ன நிகழ்வுது மனசில் அந்த வினை பயன்? எதுக்கு எடுத்தாலும் கவலை, எதுக்கு எடுத்தாலும் பயம். கவலையும் பயமும் வினையினுடைய பலன்கள். வினை நம்முடைய வினையினுடைய பலன் தான் நமக்கு கவலையும் பயமும் வருது. துன்பம் மட்டுமல்ல, நமக்கு பயம் இருக்கு, கவலை இருக்கு, இதெல்லாமே வினையினுடைய பலன்கள். வினைப்பயன் தான் அதெல்லாம். இந்த கவலை வந்து நாம் எதற்கும் படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. எதுக்கு பயம்? என்ன பயம் வேண்டி கிடைக்கு? பயப்படவே கூடாது, கவலைப்படக்கூடாது, அதிகமான கவலைகள் படக்கூடாது. அது வேடிக்கை ஒருத்தர் கேட்டார், ஆமாம் ரொம்ப நாள் உயிர் வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா சார் அப்படின்னு கேட்டார். நீ இவர் சொன்னால் திருமணம் பண்ணிக்க அப்படின்னா, அப்படின்னா ரொம்ப நாள் உயிர் வாழலாமான்னு, இல்லை பண்ணிக்கிட்டேன்னா இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வரவே வராது. அதோட போயிடும் அவ்வளோதான், யூ வில் நாட் கெட் சச் பேட் ஐடியாஸ் என்ன. அது போல் நாம் எதுக்கும் அச்சமோ கவலையோ படக்கூடாது. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. வருவதுங்கிறது இந்த சஞ்சீதம் நமக்கு வரது சொல்கிற, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை பிராரத்தம், அஞ்ச வருவதும் இல்லை, இனிமேல் நமக்கு வரப்போறதும் கிடையாது. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, ஒன்றும் கிடையாதுங்கிற. அப்போ இவை எல்லாமே இந்த இருவினை ஒப்பாகட்டும் மலபரிவாகமாகட்டும் இது எல்லாமே ப்ராக்ரெசிவ்,
எல்லாம் ஆல் ஆஃப் எ சடன் ஒரே நாளில் நமக்கு இருமுனை உப்பு வந்துடும் நினைக்காதீங்க. ஒரே நாளில் ஒரு நாள் ஒன் ஃபைன் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு எனக்கு இருமுனை உப்பு வந்துருச்சு அப்படின்னு யூ கேனாட் சடன்லி ஃபைண்ட் இட் ஆஸ் அ ஒண்டர். அப்படிலாம் ஒன்றும் நடக்கவே நடக்காது. அப்படி நடக்குதுன்னா எதுக்கு இத்தனை பிறவி சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் சொல்றாரு அடுத்த பாட்டில், எய்திய காலங்கள் எத்தனை எதாயினும் நர் திருமூலர். எத்தனை பிறப்புனா வந்துட்டு போகுது, எத்தனை எத்தனையும் பிறப்புகளை எது கொடுத்துட்டே இருக்காருன்னா இதெல்லாம் கிராஜுவலாகவும் ப்ராக்ரஸிவாகவும் வர வேண்டியது. இதெல்லாம் ஒன்றால் ஒன்று ஓவர் நைட்டு வர்றது சமாச்சாரங்களில் இது பல 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 எத்தனையோ பிறவிகளை எடுத்து இது பயின்று வருகின்ற ஒரு சமாச்சாரம். இப்போ இருமுனை எப்போங்கிறது ஒரே நாள்லேயே வந்துடும், மலபரி பாகம் ஒரே நாள்லையே வந்துடும், சத்தினி பாதம் மட்டும் ஒரே நாளில் வந்துடுமா? வராது. சத்தினி பாதம் அதுவும் கிராஜுவலாக தான் வரும், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அதனால தான் நாம் இப்போ ரெண்டு வகுப்பாக பார்த்ததெல்லாம் மந்ததரம், இந்த லோவர் ஸ்கேல். முதல்ல அது என்ன அது தெளிவிக்கும்னு சொன்னால், உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த நிலையாமையை உணர்த்தி இவை எல்லாம் நிலையுடையன அல்ல என்கிற அந்த உணர்வை முதல்ல அது வருகிற பொழுது தான் இந்த சத்திரி பாதம் நிகழும். அது முதல் ஸ்டேஜ், அது நிகழ்த்தும். மருட்டி புணர்ந்து மயக்கமும் நீக்கி, மருட்டி புணர்ந்து மயக்கமும் நீக்கி, தெருட்டி வினை அறுத்து இன்பம் விளைத்து, குருட்டினை நீக்கி குணம் பல காட்டும், அருள் திகழ் ஞானம் அது புரிந்தாளே, அருள் திகழ் ஞானம் அது புரிந்தாளே. அவ முதல்ல செய்தத இந்த நிலைபேறில்லைங்கிற கொஞ்சம் அந்த உணர்வை தூண்டுவாள். பிறகு நிலைபேறில்லைன்னு தெரிஞ்ச பிறகு சிவநெறியில் செலுத்துவது தான் செகண்ட் ஸ்டேஜ். இப்போ முதல் ஸ்டேஜில் இதெல்லாம் வந்து ஒன்றும் சரியாக வராது, எல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது, எல்லாம் எல்லாம் சும்மா இதுக்காக தினம் தினம் அலைஞ்சிக்கிட்டு நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். நாம் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒன்று நாம் பாடுக்கு நைஸாக அதை ஏர்ன் பண்ணிக்கிட்டே வரணும் வாழ்க்கையில். வாழ்க்கை அது பாட்டுக்கு தினம் போயிட்டுருக்கு, காலையில் எழுந்திருக்கிறோம், டிஃபனை சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், ஏதோ ரெண்டு ஃபைலை பார்க்குறோம், ஏதோ மேனேஜர்கிட்ட வாங்கி கட்டிக்கிறோம், இல்லாட்டி மேனேஜரை வாங்கி கட்டுற மாதிரி நாம் ஏதாவது செய்கிறோம், இப்படி ஏதோ போகுது. இப்படி காலை போயிட்டு கீட்டு ஒரு மாதிரி முடிச்சு அஞ்சரை மணி ஆறு மணி ஆகுது, முடிஞ்சிருச்சு இன்றைக்கி ஓடு, ஆறு மணிக்கு ஏறுறோம், பஸ் ஏறுறோம், வண்டி எடுக்கிறோம், வந்து சேர்றோம், போடு இன்றைக்கி என்ன சீரியல் எந்த நிலையில் போயிருக்கோம் இன்னொரு தெரியல. இப்போ அந்த கவலை பத்துரும், இப்போ அவன் பிடிச்சானா இல்லையான்னு தெரியலையே, இல்லை பொண்ணு அவன் மாட்டினாலா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு அந்த ஒரியில் போயிடுவோம் பூந்து. பத்தரை பதினோரு மணிக்கு சாப்பிட்டோமா படுத்தோமா போ முடிஞ்சுது, திரும்ப அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோமா போகணும், என்ன இப்படி போயிட்டே இருக்கு நான் இப்படியே போயிட்டுருக்கிறதுக்கா? இல்லை இதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பேங்கில் போட்டுக்கிட்டே வரும், பேங்கில் போட்டுக்கிட்டே வரும், மாதம் மாதம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது த ஃபஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் யுவர் ஏர்னிங்ஸ் இஸ் சேவிங் அப்படின்னு எங்கேயோ படித்தேன். உங்கள் மாத வருமானத்தில் சேமிப்பு முதல் செலவாக இருக்கட்டும் அப்படின்னு எங்கேயோ படித்தேன். அதுபோல் நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம நாளில் இந்த 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் முடிச்சிருக்கோமோ அதில் கொஞ்சம் சேமிப்பு. அதில் எப்படி சேமிப்பு? எது பேசுகிறதோ அல்லது நினைக்கிறதோ அல்லது கேட்குறதோ இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி 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 அதுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே வருது. இந்த சேமிப்பு, இந்த அருள் கணக்கு, இதை நாம் வாழ்க்கையில் இந்த ஓட்டத்தில் நாம் செய்து கொண்டே தான் வரணும். இப்போ இதுக்கு தான் நமக்கு நேரம் வந்து ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்க, சார் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வச்சுருக்கேன், சார் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நான் முழுக்க முழுக்க இந்த திருமுறைகளுக்கு தான் என் வாழ்க்கையே. எல்லோரும் போகிறாங்க வராங்க எல்லாம் பார்க்குறேன், எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குது,
அதெல்லாம் எல்லாம் கேட்கலாம், ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் வேலையில் போயிட்டு வர முடியல சார். அதனால தான் நான் ஒரு 58 வயசு ரிட்டையர் ஆகிட்டேன்னா அப்புறம் இதுக்கு தான் ஃபுல்லாக ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறவன் சத்தியமாக வரமாட்டான்னு அர்த்தம். யார் ஒருத்தர் இப்படி சொல்கிறேன், என்னைக்கு நினைக்கிறானோ அன்றைக்கி உள்ளே வந்துடணும், அவ்வளோதான். என்னைக்கு வரணும்னு நினச்சா அன்றைக்கி உள்ளே வந்துடணும். அன்றைக்கி எங்கே நடக்குது என்ன, அது அவன் தான் வர முடியுமே தவிர, நீ என்றைக்காவது ஒரு நாள் வரேன்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி. அவனால அன்னைக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் அவனுக்கு தயாராக காத்துட்ருக்கோம் வீட்டில் போர்ட்ஃபோலியோ. ரிட்டையர் ஆகிட்டீங்கல்ல, இனிமேல் பறக்கக்கூடாது. ஆமாம், காலையில் பிள்ளைய கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு பேரம் பேத்தியெல்லாம், அப்புறம் அங்கேயே இருந்து என்னவோ அந்த ஃபீஸ் தகராறு பண்ணலாம் ஒரு டீச்சர் அவளை என்னென்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்படியே வரும்போது ரேஷன் கடையில் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு நல்லா டியூட்டி எல்லா டியூட்டியும் வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுறது, எப்படி நினைக்கிறது? இன்று நன்று, நாளை நன்று, இன்று நன்று, நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதுமின். யான சம்பந்தர் சொல்கிறார், டேய் நீ இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டு இன்னைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, நாளைக்கு நம்ம சரி பண்ணிக்கலாம். இன்று நன்று, நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை, இது முடிஞ்சு போயிடும் இந்த வாழ்க்கை, போக விட்டு போதுமின். எங்க வர சொல்றாரு, கோடி காவு சேர்மினே மின்தயங்கு சோதியான் கோடி காவு சேர்மினே. போய் சரி இப்பயும் போ, என்ன டைம் பார்த்துட்டு இருக்க? இல்ல சார் ஒய்ஃபு யாரு கூட வரப்போறா? இல்ல சார் பசங்க யாரு கூட வரப்போறா? இதெல்லாம் பாகாதுன்ட்டாரு சாமி. நீ பார்த்துக்க, அவங்கள பார்த்துக்க, ஆனால் இது ஒன்றையும் பாரு, போய் பாரு, ஒன்றை பார்த்துக்கிறதுன்னு இங்கே போகணும். கொடி காவு சேர்மீனே, என்ன பாட்டு, என்ன பாட்டு அற்புதமான திருக்கோடி காவில் பாடி இருக்கிற ஞானசமுந்தர் பாட்டை படிக்கும்போது கண்கள் அப்படியே தார தாரையாக தட்டி ஊற்றுது. அது 14 வயசில் அந்த குழந்தை 12 வயசில் பாடியிருக்குது அந்த பாட்டை. உண்மையிலேயே நமக்கு அந்த உணர்வு வரத்துக்கு பாடியிருக்கார் சாமி. லேட் பண்ணாத, லேட் பண்ணாத, எந்த காரணத்தை பண்ணிட்டு லேட் பண்ணாத, உனக்கு தெரிஞ்சு போச்சு, உனக்கு தெரிஞ்சு போச்சு, சிவன் தவிர வேற யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, ஓடு ஓடு நிற்காத அப்படிங்கிறார். இல்லை கொஞ்சம் நான் நடந்து மெதுவாக ஓடுன்றார், ஓடு, நடந்து போகிறதுக்கெல்லாம் இங்கே நேரமே இல்லை உனக்கு, என்ன விரைந்து நம்மளை செயல்படுத்துகிறது திருமுறை, விரைந்து செயல்பட சொல்லுது, விரைந்து செயல்பட சொல்லுது. அதை இங்கே சாமி சொல்லுகிறார். அந்த 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 முதல் நிலை மந்ததரமாக இருக்கிற பொழுது அந்த மந்ததரத்தில் நம்முடைய இந்த மந்ததரம் மந்தம் ஒரே கலட்டா. என்ன நீங்கள் அந்த கலட்டாவில் மாட்டிக்காதீங்க. இப்போ ஸ்கேலு லோயர் ஸ்கேலு மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் இப்படி தான் ஸ்கேலு. ஆனால் ரொம்ப பெரியவங்களே என்ன செய்கிறாங்க, மந்தம் முதல்ல அப்புறம் மந்ததரம் அப்புறம் தீவிரம் அப்புறம் தீவிரதரம்னு வைக்கிறாங்க. இப்போ வடமொழி சொல்லு, தரம்னா மிகுதின்னு தான் அர்த்தம், தரம்னா மிகுதின்னு அர்த்தம். அப்போ மந்ததரம்னா மந்தம் மிகுதியாக இருக்குன்னு அர்த்தம். மந்ததரம் மந்தம் மிகுதியாக இருக்கு, மந்தம் பரவாயில்ல, மந்தத்திலே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு, கொஞ்சம் மந்ததம் போயிருக்குது அப்படின்னா மந்தம். அப்போ அப்படி தான் வரணும். பட்டு இது சில பேர் என்ன பண்ணுறாங்க, எப்படியா இருந்தாலும் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும், மந்ததரமா மந்தமா தீவிரம் இதெல்லாம் காணும். லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 லெவல் 4 ரொம்ப வேணாம். லெவல் 1, இந்த லெவல் 1ங்கிறது இந்த உலகத்தில் நமக்கு வந்து டயம் வந்து கிடையாது. நிறைய டைம் இருக்குன்னு நினச்சி ஏமாந்துடாத. டோன்ட் திங்க் யூ ஹாவ் பிளண்டி ஆஃப் டைம் அட் யுவர் டிஸ்போசல், இட்ஸ் நாட் ட்ரூ. உங்ககிட்ட நிறைய நேரம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காத, ரொம்ப குறைச்சலாக இருக்கு நேரம். சுவாமி எதிர்பார்க்கிறார்,
நீ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறியா உன்னுடைய டயத்தை அப்படிங்கிறது எதிர்பார்க்குற. அதனால் நீ ரொம்ப நாட்கள் இருக்குன்னு நினச்சிடாத. இந்த நாட்கள் எல்லாம் அவனையே நினை, அவன் புகழையே பேசு. அவன் புகழ் பேசுகிற இடத்துல மட்டுமே இரு. அவன் புகழ் சம்பந்தமாக ஏதாவது உன்னால் செய்ய முடியுமானா அந்த நாளை அப்படியே கழிச்சிரு. அது எந்த விதத்துலையும் வேஸ்ட் ஆகிடாது. நீ நினைக்கிறது போல சிவபெருமானுடைய புகழை பேசுவதிலும், சிவபெருமானுடைய புகழை கேட்பதிலும், சிவபெருமானுடைய புகழுக்காக நிற்பதிலும் நம்முடைய நேரம் வீணாயிடுவோம் நீ தயவுசெய்து நினைச்சிடாத. சத்தியமாக அந்த நேரம் வீணாகாது. அதுதான் உன் வாழ்க்கையில் வருவாயாக வைத்து கொள்ள வேண்டிய நாட்கள் நேரம். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் ரெவன்யூ. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் சேமிப்பாக கருதப்பட வேண்டிய நாட்கள் நேரம். மருட்டி புணர்த்தி மயக்கம் நீக்கி, மருட்டி புணர்த்தி மயக்கமும் நீக்கி, திருட்டி வினையறுத்து இன்பமும் விளைத்து, குருட்டினை போக்கி குணம் பல காட்டி, அருள் திகழ் ஞானம் அது புரிந்தாளே. சிவசக்தி சக்தியானவள் இருக்கிறாளே, அவ அப்பப்ப பரிசு கொடுப்பா, அப்பப்ப பரிசு கொடுப்பா, அப்பப்ப பரிசு தந்திரம் ஒன்று முழுக்க கேட்ட சார் ஒரு பரிசு கொடுப்பா, தந்திரம் ரெண்டு முழுக்க கேட்ட சார் ஒரு பரிசு கொடுப்பா, நிச்சயமாக கொடுப்பா. அது எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? ஒவ்வொரு பரிசும் அந்தந்த நிலையில கொடுக்கிறானா அவன். மருட்டினை நீக்கி, அது இந்த மருட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இருளை இருந்த இருட்டின் அறையிலே மூளை இருந்த கிழவி, அந்த பாட்டு சொன்னார் இல்லையா, அந்த பாட்டினுடைய தொடர்ச்சியாக தான் சொல்றார். அது ஸ்டேஜ் ஒன்று. ஸ்டேஜ் டூவில் அந்த மருட்சிய அந்த ஒரு மருட்டு மருட்டி தப்பார், இது இதுதான் உலகம், இந்த உலகத்தில் இதுதான் இன்பங்கள் வாரு, இதான் காணுகிற காட்சிகள் வாரு, செவியினால் கேட்கிற இந்த இது இன்பம், இந்த இன்பம் அந்த இன்பம்னு எல்லாத்தையும் அப்படி காட்டுது. இதெல்லாம் மருட்சி மருட்டுதல் தான். அப்படிலாம் காட்டுகிற பொழுது காட்டி மருட்டி புணர்த்தி இல்லைன்னா இது செயல்படாது. இது செயலே படாது. முதல்ல செயல்படட்டும். இதை செயல்படுத்துவதற்காக இது மருட்சியை தருகிறது. மருட்டி புணர்த்தி அப்புறமா மயக்கமும் நீக்கி, அப்புறம் தான் மயக்கம். அப்படி இந்த மயக்கம் நீங்கும். இந்த மயக்கம் என்பது இங்கே எதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அதுதான் மாயையினாலே ஏற்படுகின்ற பற்றுகள், உலக பற்றுகள், மாயையினாலே ஏற்படுகிற இந்த பற்று. மாயையினாலே ஏற்படுகிற பற்றுகள்லாம் இந்த கருவிகரணங்கள்லாம் நமக்கு, இந்த கருவிகரணங்களினாலே நாம் என்ன இன்பம் அடைகிறோமோ, நான் சுவையாகட்டும் அல்லது கண்களினாலே காணுகிற காட்சியாகட்டும் எதுவாக இருந்தாலும் இவை எல்லாமே நிலையானவை அல்ல. இவை எல்லாம் வந்து எப்படி இந்த கருவிகரணங்களுக்கு நமக்கு ஒரு காட்சியாக இருக்கிறதே தவிர இதில் அகப்பட்டு கொள்ளாமல் நாம் நீங்கிவிட வேண்டும் என்று ஒரு நெறியை காட்டுகிறது. அதனால் சொல்லுகிறார், மருட்டி புணர்த்தி மயக்கமும் நீக்கி. கொஞ்ச நாளில் அந்த மயக்கத்தை நீக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுதான், திருட்டி வினையறுத்து வினைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து விடுதான். அதுதான் ரொம்ப முக்கியமாக சொன்னார். அதனால தான் நான் சொன்ன ஒரு பலன் தரும் அப்படிங்கிறது என்ன சொன்னேன்னா, அந்த கொஞ்சமாக நிற்கக்கூடிய அந்த பலனை தருகிறது. இந்த கொஞ்சமாக நிற்கிற அந்த பலனை தருந்து அந்த வினைகளை அடுத்து இன்பத்தை விளைவிக்கும். இந்த இன்பம் என்னன்னு கேட்டால், சிவானுபவத்தினுடைய தொடக்க இன்பம் என்னன்னு கேட்டால் அமைதி, சாந்தம். இந்த சாந்த குணத்தை உணர்து, சாந்தத்தை உணர்வது தான் சிவானுபவத்தினுடைய துவக்க நிலை. நமக்கு சத்துவ குணம் மட்டும் என்றைக்குமே இருந்தது கிடையாது. நம்ம சத்துவ குணம், நமக்கு சத்துவ குணம் மேலே வருகிற பொழுது அதற்கு பக்கமாக ராஜசமும் தாமசமும் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ராஜசமும் தாமசமும்
கொஞ்சம் குறைச்சி 10% 20% இருக்கும்பொழுது இது 60% நமக்கு இருந்திருக்குது. அது 60% இது ஒரு 20 இது ஒரு 20. மூணு குழந்தைகளுடைய கலவை தான் நம்முடைய உணர்வுகள். அப்போ சாந்தம் வந்து நமக்கு ஒரு 60% 50% 40% மீதி ரெண்டு குணமும் அதே ரேஷியோ இல்லைங்களா. வேலை விட்டு வந்துருக்கோம், அப்போதான் 5:45 ஆயிடுச்சு. வியாழக்கிழமை வச்சுருக்காங்க போல இருக்க நிகழ்ச்சி, அவ்வளோ தூரம் போகணுமே, அவ்வளோ தூரம் போகணுமே, டிராஃபிக் வேற ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படியே இந்த தாமசம் 30, 40, 50, 60 அப்படி 80 வந்து நிற்கும். எது தாமசம்? இப்போ தாமசம் மேலே நிற்கும், ராஜசம் கீழே ஒரு 10% 15% தான் இருக்கும். அது அப்போ போகலையா, அப்போ டிவி பார்க்கலாமா? இது 10% ராஜசம். இந்த 60% இது எஸ்கேப் ஆகிறதுக்கு 70-80% இதில் எங்கேயோ சாந்தம் அப்படி கீழே உட்காந்துட்டு இருக்கும், ரெண்டு ஏறி மீச்சிக்கிட்டு இருக்கும். அதை 5% 10% இருக்கும், எங்கே இருக்கு சாந்தம்? இப்போ அதையும் மீறி, தாமசத்தை மீறி சாந்தம் மேலே ஏறும். இல்லை இல்லை, போய் கேட்கணும், அதை கேட்கணுமே, அதை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு சத்தினி பாதம் இல்லை, சத்தினி பாதம் 2nd stage, அது என்னன்னு கேட்கணும். சத்தினி பாதம் அட்லீஸ்ட் கேட்டாது வைப்போம், வருதோ இல்லையோ முதல்ல கேட்போம். அப்படின்னோடனே இந்த தாமசம் என்ன பண்ணும், டக்குன்னு கீழே ஒரு மீதி மிதிச்ச தாமசத்தை கீழே அமுச்சுட்டு டக்குன்னு மேலே அப்படி சத்துவம் மேலே ஏறும். சத்துவம் மேலே ஏறுகிற பொழுதே, அப்படி மேலே ஏறும்போதே ரெண்டும் இந்த தாமசமும் ராஜசமும் அதை காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். காலை இழுத்துக்கிட்டே இருக்கும்போதே அது மேலே தாமசம் ஒரு 60% நிற்கும், 50-60% நிற்கும். இது மீதி 20-20% நிற்கும் காலை பிடிச்சி, பார்த்தியா? அப்போவே சொன்னேன்ல, பாரு டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்குற, நான் அதான் சொன்னேன். அங்கேவே எவ்வளவு பாரு, இது இது எல்லாம் கடந்து நீ இப்போ போறியா? இப்போ ஒன்று கட்டு போல திருப்பலாம் வண்டியை ஒர்க் பண்ணும், திரும்ப ஒர்க் பண்ணும். 20% என்ன சார் அப்படியே சொல்றீங்க? இல்லை வரேன்னு சொல்லி கிளம்பிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது? வண்டி எடுத்துகிட்டு வந்து இப்போ பாரு ரைட்டில் பாரு, ரைட்டில் ஏதோ ஒரு பெரிய போஸ்டரோட ஒரு தியேட்டர் தெரியுது பாரு, இப்படி ஊத்துட்டு டக்குன்னு உள்ளார ராஜசம் மேலே வந்து நிற்கும். இதெல்லாம் ஒரு உணர்வுகள் முழுக்க அதனுடைய கட்டுப்பாடு தானே. நம்முடைய அந்த மூன்று குணங்களினுடைய கலவை, முக்குண கலவை தானே நமக்கு. இந்த மூணு குணமும் சேர்ந்ததுதான் சித்தம். சித்தம் பார்த்தீங்கன்னா மூணு ஈக்குவல், 33.33333% தான் மூணுமே அங்கே சித்தத்தில். இப்போ நம்ம இந்த இந்த சாந்தம் மட்டுமே 90% 95% வந்து 5% தாமசம், 5% ராஜசம், இன்னும் சொல்ல போனால் 95% இது 2.5% 2% 95% இந்த சாந்தம், இந்த சாந்தம் 100% இது ரெண்டும் 0-0. இதுதான் துவக்கம். இந்த சிவானுபவம் நிகழ்வதற்கு இதுதான் முதல் களம். இந்த சாந்தம் நிற்கணும். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணமொரு மூன்றும் திருந்து சாத்துவி, திருந்து சாத்துவிகனார் என்னது அது, திருந்து சாத்துவிகனா 100% அர்த்தம். திருந்து சாத்துவிகம்னா ராஜசமும் தாமசமும் 0 வந்துருச்சுன்னு அர்த்தம். ரெண்டு நில்லு. குணமுரு மூன்றும் திருந்து சத்துவிகமேயாக இந்துவாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்பத்துள். அந்த வந்த பேரின்பத்தில் போய் திளைக்கணும்னா சாந்தம் வந்துடணும். இந்த சாந்த குணம் கையில் இருந்ததுன்னா அதை திளைக்கலாம் போய், இல்லைன்னா அது காமனாக தான் இருக்கு. நமக்கும் கூட அது உண்டு, இன்னும் சுந்தரமுச்சாமனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வச்சாருன்னு இல்லை. அந்த திருக்கூத்து நிழந்துக்கிட்டே தான் இருக்குது. வந்த பேரின்ப வெள்ளத்துள், அதான் வந்தன்னாரு, அது வந்துக்கிட்டே இருக்கு.
நம்ம குணம் வந்து சாந்த குணமாக இருந்ததுன்னா நமக்கு நாம் போய் அதில் குளிக்கலாம். கங்கை ஓடிக்கிட்டே தாங்க இருக்கு. நான் போனேன் சார் காசிக்கு, கங்கை ஓடிச்சு சார். என்ன உனக்காகவா ஓடிச்சு? அது எப்போ தான் ஓடுது, எப்போ தான் நம்ம ஓடுது, நமக்காவா ஓடுது? அது போல எப்பவும் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆனந்த வெள்ள கூத்தும் அது எப்பவும் நிகழ்ந்துட்டு இருக்கு. அந்த ஆனந்தம் எப்பவும் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்குது. நீ சாந்தத்தோடு இருந்தா இறங்கி குளிக்கலாம். வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறியில்லா மகிழ்ச்சியில், மாறிலா மகிழ்ச்சியினர் மலர்ந்தார். இந்த சாந்தத்தை தான் இங்க சொல்றாரு இன்பம்னு. இங்க சொல்லுகிற இன்பம் சிவானந்தத்தை பத்தி பேசல. வினை அறுத்து இந்த வினையே, அந்த வினையை சாந்தப்படுத்தினா தான் இந்த சாந்தமே வரும். வினையை வந்து ஆக்டிவேட் ஆகி வினை பயன்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிற பொழுது அப்ப அந்த இருவினை ஒப்பு கொஞ்சம் அங்க வந்துருச்சு. இப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்த இருவினை ஒப்பு, அது கீழ் லெவலில் இருக்கக்கூடிய இருவினை ஒப்பு. அந்த இருவினை ஒப்பு வரத்துக்கு வினைகளை அறுத்து மலபரிவாக நிகழ்கிறது, இந்த சாந்தம் விளைவிக்கிறது. அதனால தான் குருட்டினை நீக்கி குணம்பல காட்டி அஞ்ஞானத்தை நீக்குகிறார். அறிவில் பதிந்திருக்கக்கூடிய அறியாமை நீங்குகிறது. குணம்பல காட்டி அருள் திகழ், அருள் திகழ் ஞானம் அது புரிந்தாளே. இந்த ஞானத்தை அந்த தேவி அந்த நிலையிலே புரிவாள். அதனால தான் சக்தி வந்து சக்தியை கலைகளாக சொல்வது வழக்கம். நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு கலைகளாக சொன்னதுக்குரிய காரணம், இப்போ அந்த முதல் ஸ்டேஜில் கீழே நிற்கிற பொழுது நிவர்த்தி கலையாக தான் அங்கே நிற்பாவ. இந்த நிவர்த்தி கலையாக தான் இந்த சத்தினி பாதம் நமக்கு நிகழும். இப்போ அடுத்த ஸ்டேஜில் பிரதிஷ்டா கலை, அடுத்த லெவலுக்கு போகா. இப்போ இந்த ரெண்டாவது ஸ்டேஜ் லெவலை பற்றி தான் அவர் பேசுகிறார். முதல் லெவல், முதல்ல இந்த உலகம் நிலையாமையை பற்றி உணர்த்தி அந்த ஒரு உணர்வு வந்து, ஐயோ என்னது ரொம்ப எல்லாம் இப்படி சுற்றி பயங்கரமாக இருக்க, இந்த உலகத்தில் திரும்ப வரதா, இப்படி ஒரு கண்ணை தாப்பில் இத்தனை மக்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் துன்பப்படுகிறார்களே, இவ்வளோ துன்பம் நிகழ்கிறதே, என்ன இப்படி துன்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது, யாரும் பாவத்துக்கு அஞ்சாமல் இருக்கிறார்களே, கொஞ்சம் கூட பயப்படாமல் இருக்கிறார்களே, அது பார்க்குற பொழுது நமக்கு அச்சமாக இருக்கிறது, என்ன இப்படிப்பட்ட உலகமாக இருக்குது, இந்த உலகத்தில் எப்படி நாம் இருக்கிறது, இந்த உலகத்தில் எப்படி பிரலாங் பண்ணுறது, எப்படி வாழ்கிறது அப்படிலாம் கூட நமக்கு சந்தேகம் வந்துடும். அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் மனதில் தோன்றாருங்க. இப்போ எல்லாம் நமக்கு சிவன் தான் ப்ரொடெக்ஷன். இப்போ சிவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே போயிடணும். வந்து படைக்கலமாகவும் நாமத்தை எழுத்து அஞ்சும் துடைக்கணும் போக என்னார். அப்போ நான் இந்த படைக்கலமாக அவனுடைய நாமத்தை எழுத்தஞ்சும் நாவலையே வைத்துக் கொள்ளணும். அதான் நமக்கு படைக்கலம். நான் இடைக்கலம் இல்லேன். நான் இப்போதைக்கு ஏதோ ஈடு வச்சிருக்க மாதிரி நம்ம யாரோ உணர்ந்து ஈடு வச்சுட்டு அப்புறமா மூட்டிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிக்காத. எப்போ உனக்கு நான் தான் துடைக்கினும் போகேன். அதான் ரொம்ப முக்கியம். அடித்து ஓச்சா கூட நான் போக மாட்டேன், நான் உங்கள தான் இருப்பேன் அப்படின்னு அந்த உணர்வோடு இருக்கணும். அந்த உணர்வு வரணும். இந்த உணர்வு வருவதற்கு தான் இந்த ரெண்டாவது ஸ்டேஜ். அப்பர் சுவாமி சொல்லுகிற இந்த உணர்வு வர வரைக்கும் தான் சாமி நமக்கு ஏதாவது கொடுத்தா தான் அவர்கிட்ட ஸ்டிக் ஆன் பண்ணணுங்கிற எண்ணத்தை விட்டுறணும். முதல்ல நீ எது குட்டுக்காலும் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நீ என்னை விட்டுருவியா, நீ எப்படி விடுவாரு, விடமாட்டேன். அந்த அடிப்படையான எண்ணம் மனசில் இருக்கணும். நம்ம விட்டுட்டு வேற யாருக்கு அவர் என்ன செஞ்சிட போகிறாரு, நம்மளை விட்டுட்டு எங்கே போக போகிறாரு. இந்த உரிமை பற்றி நாம் அவர் மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்கணும். சிறு சிறு இடையூறுகளுக்கும் சிறு சிறு துன்பங்களுக்கும் வளைஞ்சு கொடுத்துடக்கூடாது. ஒரு சின்ன துன்பம் நிகழ்ந்தால் கூட ஐயா பாரு நீ அதான் ஜாமி கும்பிடக்கூடாதுங்கிறது ஒன்று, இவ்வளோ கும்பிட்டு என்ன பண்ண இப்படி தான் வருமா, அவன் சொல்கிறது சரியாக இருக்கும் போல் இருக்கேன்னு பயந்துடக்கூடாது இல்லையா. நம்ம சாமி கும்பிட்றது எப்படியோ பக்கத்து விட்டுக்காரனுக்கு ஏற்று விட்டுக்காரனுக்கு நம்ம சொந்தம் தெரிஞ்சு தான் போகும். அவங்களுக்கு தெரியாமல் கும்பிடவும் முடியாது. அவங்களுக்கு தெரியாமல் செய்கிறதுக்கு என்ன தப்பாக செய்கிறோம்,
அதுவும் கிடையாது. சரி, நம்ம பாட்டு கும்பிடுவோம், நம்ம பாட்டு போ. நமக்கு ஏதாவது வந்ததுன்னா உடனே என்ன சொல்லுவாங்க பார்த்தியா நீ? அதான் நான் அப்போவே சொன்னேன், ரொம்ப ஓவராலாக சாமி கும்பிடக்கூடாது. அப்புறம் எப்படி தாட்டையாக கூப்பிடுறது, இது ஒரு லெவல் வச்சுருக்கா போல இருக்கு. இவன் கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டுப்பான், கொஞ்சம் தான் கூப்பிட்டோம். நீ ரொம்ப போடேடா அதா, அது இன்னும் ரொம்ப பேர். நான் அதனால தான் சொன்னேன் இந்த சிவனை கும்பிடாதுன்னு சொன்னேன். அது இன்னும் அது கோஷ்டி தனியாக இருக்குது. ஆமாம், நீ சிவனை கும்பிடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது. இங்கே வா, நம்ம ஊர் முனிசாமி இருக்குது, நீ வா. ஆமாம், அது நமக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் அதுக்கு வைக்கலாம், அது சாப்பிடாது, நம்ம தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இப்படி அட்ராக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற ஆள்லாம் இருக்கும் இல்லையா. எல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது, பற்றுன்னு அப்படியே இந்த உடம்பு பிடிச்ச மாதிரி பிடிச்சிருக்கணும், அப்படியே உடம்பு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிடணும் அவனை. வள்ளிதாக இது திருமந்திரத்தில் இந்த தெளிவு இருக்கு. திருமந்திரத்தை இன்ன நீங்கள் 7, 8, 6, 7, 8 எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மந்திரத்தில் 7, 8 எல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி ரொம்ப கடுமையாக தாக்குவார். பிற சமயத்தையும் பிற கடவுளரையும் பயங்கரமாக தாக்குவார். சிவனை தவிர கடவுளே கிடையாதுரா, நீ எதுக்கடா கையெடுத்து கும்பிட்ற இன்னொரு கடவுளன்னு கேட்குற? எங்கடா இருக்கிறான் கடவுள், எங்கே இருக்கிறான்? 7, 8 எல்லாம் ரொம்ப வேகமெண்ட்டாக இருக்கும். எங்கே இருக்குது, என்ன இருக்குது, எங்கே புராணத்தை எடு, எங்கே இதை எடு, எந்த இடத்துல சிவனுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான்னு எங்கேயாவது எடுத்து சொல்லிடு, எங்கே இருக்கு, எங்கேருந்து நான் வந்தது இந்த புதுசு புதுசாக இத்தனை கடவுள்லாம் எங்கேருந்து நான் வந்தது அப்படின்னு கேட்குறேன். எப்பண்ணா நீங்கள் 1, 2, 1, 6 வரைக்கும் உங்களை ப்ரிப்பேர் பண்ணி 7, 8 கொண்டு போகும்போது அப்படியே அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த்து தான் சிவம் தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு உங்களை கொண்டு விட்டுருவார். 9வது தந்திரத்தில் இது அப்படி தான் கொண்டு போகிறாங்க சாமி அதை. அப்போ அவ்வளவு உறுதியாக சொல்கிறாங்க, உறுதியாக சொல்கிறாங்கன்னா ஏதோ வாய் வார்த்தைக்காக சொல்கிறதில்ல, ஏதோ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத என் வாயினால் வார்த்தைகள் நிரூபிக்கும் வண்ணமாக நம்முடைய உணர்வும் நம்முடைய அறிவும் ரெண்டும் ஒத்துக்கணும். சில பேருமே உணர்வு ஒத்துக்கும் அறிவு ஒத்துக்காது, சில பேருமே அறிவு ஒத்துக்கும் உணர்வு ஒத்துக்காது. உணர்வும் அறிவும் ஒப்புக்கொள்ளும்படி சிவனே முழுமுதற் பொருள் பரம்பொருள் என்று திருமூலர் திருமந்திரத்திலே 100% நிரூபிக்கின்றார். 100% நிரூபிக்கிறார். நம்ம உணர்வும் சரி நம்முடைய அறிவும் சரி ரெண்டுமே ஒத்துக்கும். எஸ் எஸ், அவ்வளவுதான். எத்தனை தெய்வம் வேணா வச்சுக்க, எல்லாம் சிவனுக்கு தான் அடக்கம்ன்ற, எல்லாம் சிவனுக்கு தான். அவன் தான் ஒருத்தன் பதி, என்ன யாரு என்ன சொன்னாலும் பதில் சொல்ற வேலையே கிடையாது அவனுக்கு. இது ஒன்னை எடுத்துக்கிட்டு அவனை இழிச்சவாயனா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற. சிவன் அடியார் பேசுவாரே தவிர சிவன் பேச மாட்டான், பல இடங்களில் சொல்கிறார் சாமி. அவங்க தான் என்ன சாமியும் உன்னை வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு ஆத்தாமையினாலே அவங்க பேசுவாங்களே தவிர அவன் அதையும் பேச மாட்டான். அப்போ இந்த தன்மையை சொல்லுகிற பொழுது குருட்டினை நீக்கி குணம் பல காட்டும், அது முன்னாடியும் சொல்கிறார் முதல் பாட்டிலையும் சொல்லியிருக்கார். குருட்டினை நீக்கி குணம் பல காட்டும் அருள் திகழ் ஞானம், அதான் ஞானம் தலைப்பட ஆரம்பிக்குது. அருள் திகழ் ஞானம் அவதான் கொடுப்பா, சக்தி கொடுத்தாதான் ஞானம், சக்தி கொடுத்தாதான் ஞானம். சக்தி தான் நம்முடைய அஞ்ஞானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெளிவின்மையை நீக்கி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அதை தெளிவுபடுத்துகிறாள் அந்த சக்தி. அதுக்கு தான் சத்தினிவாதம், சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிலே பதிந்து அஞ்ஞானத்தை நீக்குது. ஒரே நாளில் பண்ணிட மாட்டேன், ஒரே நாளையாக பண்ண முடியும், பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டுறோம், ஒரே நாளில் டபுக்குனா வீடை கட்டிட முடியும்? கொஞ்சம் கடைக்கால் தோணும், அதுக்கப்புறம் கடைக்கால் தோணதுக்கப்புறம் அப்புறம் பில்லர்லாம் போடணும், அதெல்லாம் அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அப்புறமா மேலே ரூஃபு போடணும், தளம் போடணும், அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க சோறு, அதுக்கப்புறம் ஜன்னல், இப்படி போடணும் தானே? கொஞ்சம் கொஞ்சமாக தானே க்யூர் பார்த்துக்கு டைம் கொடுக்கல, டக்குன்னு ஒரு வீடு கட்டிட முடியும் முடியாது? கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும், கொஞ்சம் கட்டி மேலே வருந்த உடனே கொஞ்சம்
பணம் தீர்ந்து போடும், அப்புறம் திரும்ப லோனை வாங்கணும், அப்புறம் லோன் வர வரைக்கும் வீடு நிற்கும், லோன் வந்த அப்புறம் நடக்கும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் வாங்குவோம், அப்படியே வாங்கி வாங்கி லோன்லாம் வாங்கி கட்டிட்டு வீடு உடனே ஒரே நாள் நினைச்ச மாதிரி நம்ம கட்டிட முடியுமா? 30 லட்சம் 40 லட்சம் வீடு கட்டின உடனே கட்ட முடியுமா? அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும், லோனும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும். ஒரு பையன் பாருங்க எவ்வளோ புத்தாலத்தில் நம்ம பையன் சொல்லியிருக்கான், ஏண்டா தாஜ்மஹால் உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயம்னு கேட்டார். கடன் வாங்காமல் ஷாஜஹான் கட்டியிருக்கார் சார் அது, அதனால தான் சார் உலகத்திலே பெரிய அதிசயம் அது, இவ்வளோ பெரிய கட்டிடத்தை கடன் வாங்காமல் எப்படி சார் கட்டாருன்னு கேட்டான். ஓ அப்படி கூட சிந்திக்கலாமே, நல்லா தான் சிந்திக்கிறான். ஏன்னா அவங்க அப்பா படுற கஷ்டம் அவன் பார்க்குறான்ல, வீடு கட்டுறட்ட பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அந்த வீடு கட்டுவது போல ஆன்ம அறிவிலே பதிந்திருக்கிற அஞ்ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிறார். அது கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி முழுமையாக நீக்கிறபடி தான் சத்திரிவாதம் முழுமை அடைகிறது, தீவிரதரம். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன நிலையில் இருக்கிறார்களோ அதற்கு தகுந்தாற் போல அவர்களுக்கு யார் எதை தாங்குவாங்களோ அதுக்குத்தான் எல்லா வினைகளையும் பயனையும் கொடுத்துக்கிட்டு கணக்க முடிக்கலன்னா மணிவாசகர் மாதிரி தாங்கக்கூடிய ஆளுக்கு தான் கொடுக்க முடியும். சரி இது தாங்குவோம் அப்படின்னு நினைச்சாத்தான் அவருக்கு இந்த பிறகு மீதி இருக்கிற பிராரத்தத்தை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அதை போட இதை போட எல்லாத்தையும் போட்டு கிளியர் பண்ணி சத்திரிபாதம் நிகழ்ந்துருது. இல்லைன்னா கஷ்டம், அந்த பக்குவம் வரணும் இல்லையா? அதனால தான் சொன்னார், எய்திய காலங்கள் எத்தனை ஆயினும் தையலும் தானும் இருக்கா பாட்டு, எய்திய காலங்கள் எத்தனை ஆயினும் எத்தனை எய்திய காலங்கள்னா எத்தனை பிறவிகள்னு அர்த்தம். எத்தனையோ பிறவிகள் பிறந்து வந்துட்டோம், அது ஒரு கணக்கு கிடையாது. காலங்கள்ங்கிறது எய்திய காலங்கிறது எத்தனையோ யுகத்தை பார்த்துட்டோம், எத்தனையோ அதெல்லாம் பார்த்து கழிச்சு கழிச்சு எத்தனையோ கடந்து வந்துட்டோம், எத்தனையோ பிறவிகளை கடந்து வந்தாலும்னு அர்த்தம் அதுக்கு. தையலும் தானும்னாரு, தையல்னா இங்க தையல் நாயகி யாரு, அம்பாள் தான். தையலும் தானும் நாயகர் தாமே, அந்த நாயகம்ங்கிறது தனி தலைமை. எத்தனை பிறவிகளை கடந்து வந்தாலும் கடைசியில் ஃபைனலாக என்ன முடிவுக்கு வரணும்னா சிவபெருமான் அம்மையப்பர் தான் கடவுள் அப்படின்னு முடிவுக்கு வந்தாகணும்னார். சார் இப்போ கொஞ்சம் பேருக்கு வள்ளிய அப்போ இன்னும் எடுக்கணும் பிறவி, அவ்வளோதான். அவ்வளோ கூலாக சொல்கிறாரு பாருங்க. சரி இந்த பிறவியில் தெரிஞ்சு போச்சு தப்பிச்சுக்கிட்ட. எய்திய காலங்கள் எத்தனை ஆயினும் தையலும் தானும் நாயகந்தானே, அம்மையப்பராக இருக்கிற இவன் தான் முழுமுதற் பொருள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அத்தனை பிறவிகள் எடுத்துருமா? இதை உணர்த்துறதுக்கே சத்திரிவாதம் நிகழணும். இந்த சத்திரிவாதம் ரெண்டாவது ஸ்டேஜில் வந்து இதுதான்ப்பா சிவம், இதுதான் நெறி, இதெல்லாம் நிலை இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. அப்போ நிலை இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது? இதுதான் நெறி. போ இத்தனை நாள் ஆடிக்கிட்டு இருந்த ஊஞ்சல், ஊஞ்சல் அருந்தால் எங்கே விழுகணும்? தரையில் தான் விழுகணும். இப்போ தரை போல தாங்குவான் அவன், அவ்வளோதான். இப்போ எதையாவது ஒன்று பற்றிக்கிட்டே தான் இருக்கும் ஆன்மா, இது எதையும் பற்றாமல் இருக்க முடியாது, ஒன்று பற்றிக்கிட்டே தான் இருக்கும். இது வரைக்கும் ஆணவத்தை பற்றிக்கிட்டே இருந்துச்சு, இப்போ கருவிகரணங்களை பற்றிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ இதையும் விடுங்கிறீங்க. இப்போ எதை பிடிக்கிறது? சிவத்தை பிடி, டக்குன்னு அங்கே பிடிச்சிடணும். அதை சொல்லுகிறார், தையலும் தானும் நாயகர் தானே. தையலும் அந்த தையலும் தான் அம்மையப்பருங்க. பாருங்க இப்போ சக்திங்கிறது ஒரு தனியான நிலைன்னு நினைக்கக்கூடாது. சக்தி முன்னால் நிற்கும், பின்னால் பேக்ரவுண்டில் ஐயா இருப்பார். இதுதான் தெர் வில் பி அ மேன் பிஹைண்ட் எவ்வரி சக்சஸ்ஃபுல் உமன், பின்னாடி பிடிப்பார் அப்படி அவரு இல்லை நினைச்சிடக்கூடாது. அதனால சொன்னார், எய்திய காலங்கள் எத்தனை ஆயினும் வைகளும் தன்னை வணங்குவார்கட்கு
ஒவ்வொரு நாளும் அவனை வணங்கணுமா சொல்கிறார். திருமூலர் என்னடா வேலை உனக்கு அதை விட, உனக்கு அதை விட என்ன வேலைன்னு கேட்குறார். வைகலும் வைகலும்னா ஒவ்வொரு நாளும், வைகலும் தன்னை வணங்குவார்கட்கு கையினில் கருமம் செய் காட்டதுதானே. கை மேல பலன் தருவானாம் யாரு? சிவபெருமான். இதை விட வேற யாரு சொல்லியிருக்க முடியும் சொல்லுங்க நீங்க. திருமூலர் யார் ஒருவர் தினம் தன்னை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு கை மேல பலன் தரவே சிவபெருமான் ஒருத்தன் தாண்டா வேற யாரும் கிடையாது, அப்புறமா பார்க்கலாம் தான் சொல்லுவாங்கன்னார். கையது செய் கருமம், உடனே கை மேல பலன் தருவானா? அது மட்டும் இல்ல, காட்டது தானே. வெறும் இந்த பலன் மட்டும் இல்ல, கடைசியில தன்னை காட்டியும் நிற்பானா? அதுதான் காட்டுனா, தன்னை காட்டுதல், தன்னை உணர்த்துதல், தன்னையே தருதல். வைகள் தன்னை வணங்குவார்கட்கு கையது கருமம் செய் காட்டது தானே. இப்படி கை மேல பலனை தரக்கூடிய ஒரு ஒருவன் இருக்கிறான், நமக்காக காத்திருக்கிறான். நீ ஏன் அவனை விட்டுட்டு இந்த இடத்துக்கு போற? இந்த உணர்வோடு அந்த நெறியில வா. அவங்க ஒவ்வொரு நாளும் வழிபட்டால் பலன் தருகிறவன், உனக்கு வேணுங்கிற பலனை தருவான். நீ என்ன இந்த துன்பத்தை கண்டு தானே பயப்படுற, இந்த உலக வாழ்வு கண்டு தானே பயப்படுற, வா இங்க வா. இது எவ்வளவு தெளிவா அந்த செகண்ட் ஸ்டேஜில் சொல்றாரு பாருங்க. நீ நெறி, இந்த நெறியில பின்பற்றி நில். இதனை உணர்ந்து செல்வது இரண்டாவது நிலை. சக்தி பதிந்தால்தான் இந்த உணர்வு வரும். அத தெளிவாக சாமி சொல்லுகிறார். எய்திய காலங்கள், அது எய்திய என்ன எய்துதல், பிறவி வந்து சேருதல். எய்திய காலங்கள் எத்தனையா, நினைச்சு பாருங்களேன் நீங்க, எத்தனையோ பிறவி பிறந்தோம். எப்படி நமக்கு இந்த உணர்வு வந்ததுன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கதை வச்சிருப்பீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அனுபவம் இருக்கும். எப்படி எனக்கு சிவன் அறிமுகம் ஆனார், எனக்கு எப்படி சிவ அனுபவம், சிவத்தை பற்றி எனக்கு எப்படி தெரிஞ்சுது, சிவனோடு எனக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை வைத்திருப்போம். யோசனை பண்ணி பாருங்களேன் நீங்கள், இந்த பிறப்பில் எப்படி அவனோட நமக்கு தொடர்பு வந்தது, எப்படி நிகழ்ந்தது இந்த தொடர்பு, எப்படி அவன் மேலே நமக்கு இவ்வளவு அன்பு வந்தது, எப்படி அவனுக்கு அவன் மேலே நமக்கு இவ்வளவு ஆசை வந்தது, எப்படி அவனை நாம் வணங்கணும்னு நமக்கு உணர்வு எப்படி வந்தது. கொஞ்சம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி நீங்கள் பாருங்கள். யோசனை பண்ணி பார்த்தீர்கள்னா அது சக்தி விளைவித்ததாக தான் இருக்கும். அந்த சக்தி அது கொடுத்தது தான், அது அதான் அந்த சத்திரி பாதத்தினுடைய ஒரு முறைமை. அது சக்தி விளைவித்தது தான். அது என்னென்னவோ காரணமெல்லாம் சொல்லுவோம். இல்லை சார், எங்கள் வீட்டிலே எப்போவும் சிவ வழிபாடு உண்டு. இப்போ ஐயா மாதிரி பாரம்பரியமாக வருகிறவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. நம்ம அம்பலவாணன் மணிவாசக ஐயாவை நாம் நினைக்கிற பொழுது, அம்பலவாணன் ஐயாவே தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ பெரிய சிவபக்தி. ஐயா திருவருள் பையனுக்கு முழுமையாக உரை விளக்கமாக பாடல்கள் செய்திருக்கிறாங்க. நான் அதை நினச்சி ரொம்ப ஒரு பெருமையாக நினச்சி பார்த்தேன். இல்லையா, அதுக்கு ஒரு முயற்சி வேணுமே. செய்திருக்கிறாங்க, அந்த நூல் கூட வெளியிட்டாங்க அவங்க ஐயா. அது மாதிரி சில பேருக்கு பாரம்பரியமாக வந்துடும், வாய்ப்பு இருக்கும். ஆனால் சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்கும். தேவோட கம்ம கிராஸ், அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காது, எப்பவும் தெரிஞ்சிருக்காது. அவங்கள மாதிரி லக்கி பர்சன் உலகத்திலே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்ட உடையவர்கள் என்னன்னு கேட்டா, போய் ஆல் ஆஃப் அ சடன் ஏதோ ஒரு காரணம் டபக்குன்னு இப்படி குறுக்கிட்டு டபக்குன்னு உள்ளே வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ தெரிஞ்சு கிரிஞ்சு அப்படியே பாரம்பரியமாக வந்து கிந்து எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது, இவர் நேற்று வந்து ஒரு டக்குன்னு உள்ள சுந்தரமூர்த்தி சாமி மாதிரி அந்த தேவாசிரி மண்டபத்தை அப்படி கடந்து போய் இப்படி பார்க்குற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்களுக்கு சுவாமி கொடுத்த அந்த வராது, சக்தி விளைவித்த சத்திரி பாதம். அது சத்திரி பாதம் அந்த மாதிரி நிகழும். தினந்தந்த பக்கம் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. என்னவோ நடக்குது இந்த சபையில், என்னவோ யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டு இருக்கா, யாரோ உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க, என்னவோ நடக்குது. சரி, அது மாட்டே நடக்கட்டும், நம்ம தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு அப்படியே போயிடுவாங்க. அப்புறம் ஒரு நாள் எதுக்கு வந்து தான் பார்ப்போமேனு வந்து உள்ள வரும். வந்து பார்த்தா, இல்லை எனக்கு கடிதங்கள்லாம் வருது, நிறைய கடிதங்கள் வருது, ஃபோன்